வணக்கம். யூஎல் ஆர்மி. மனிதனுக்கு மரண பய காட்டும் அஞ்சு மிகவும் கொடிய விஷம் உள்ள பாம்பை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற பாம்பு கட்டி விடியன். இந்த காமன் கிரெட்னு சொல்லுவாங்க. இந்த வகையான பாம்பு இரவுல மட்டுமா அதிகமா வெளிவரும். இந்த காரணம் இரவுல சுறுசுறுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாம்பை நம்ம பார்த்தோன்னே இதுதான் கட்டி விடியன்னு கண்டுபிடிப்பதற்கு. இது மேல் பகுதி பாத்தீங்கன்னா புளிக்கு வர மாதிரி கோடு இருக்கும். அது மட்டும் இல்லாம அது நாக்கு ரெட் கலர்ல இருக்கும். இந்த பாம்பு நம்மள கடிச்சா தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்ற நிலைக்கு தள்ளப்படும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற பாம்பு என்னன்னா கண்ணாடி விரியன். இதுக்கு ரசல் ஸ்வைப்பர்னு ஒரு பெண் இருக்கு. மனிதன் பகல்ல இந்த பாம்பை பார்க்கறதோட இரவுல தாங்க அதிகமா பார்ப்பான். காரணம் இந்த இரவுலதான் இறைச்சியால வரும். இந்த பாம்பை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிப்பது காரணம் என்னன்னா இது தலை பாத்தீங்கன்னா டைமண்ட் போல தோற்றம் அளிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாம்போட மேல் பகுதி பாத்தீங்கன்னா பட்டம் வடிவில் கண்ணாடி போல கலர்ஸ் இருக்கும். இது கடிச்சா மற்ற பாம்பு போல தாங்க தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்ற நிலைக்கு தள்ளப்படும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க ஒரு பாம்பு சுருட்டை விரியன். இதுக்கு சாஸ்கல் வைப்பன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பாம்பை பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சோம். காரணம் இது ரொம்ப சிறிய வடிவில் இருக்கும். மற்ற பாம்பு போல இது வாயால ஓசை எழுப்பாதுங்க. தான் வாலில் சின்னதாக மணி போல ஒன்று இருக்கும். அதை வச்சு ஓசை எழுப்பும். தனது எலும்பிசி யாராச்சும் வந்தாங்கன்னா அது ஃபஸ்ட்டு இந்த ஓசை எழுப்பி தாங்க அட்டாக் பண்ணும். அதனால மனிதான் அது அருகில் போனால் இந்த ஓசை கேட்டால் விலகி வர்றது நல்லது. இது கடிச்சா கடிச்சாட மட்டும் இல்லாங்க நம்ம உடம்புல அதிகமா வீக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற பாம்பு நல்ல பாம்பு. இதுக்கு இந்தியன் கோப்ரான்னு இன்னொரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோதுமை நாகம், நாகப்பாம்புன்னு இதுக்கு பல பேர் இருக்கு. இந்த பாம்போட நிறத்தை பாத்தீங்கன்னா காக்கி கலரு, கருப்பு கலரு, சந்தன கலரு, இதுதான் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாம்பு படம் எடுக்கிறப்ப மிகவும் அழகா இருக்கும். இந்த பாம்பு கடிச்சா வயிற்று வலி, வாந்தி, மயக்கம் போன்ற நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற பாம்பு பேர் என்னன்னா ராஜநாகம். இதுக்கு கிங் கோப்ரன்னு ஒரு பேர் இருக்கு. காரணம் இது பாம்பு இனத்துக்கெல்லாம் அரசன். அதனாலதான் இதை எல்லாருமே ராஜநாகம்னு சொல்றோம். இந்த பாம்பு நம்ம பார்த்த நாலு பாம்பு மாரி இல்ல. அந்த நாலு பாம்புமே மனிதனை சார்ந்து வாழும். இது அடர்த்தியான காட்டுல மட்டும்தான் வாழும். இது சுமார் 18 அடி மட்டும் வளரும். இந்த பாம்பு மற்ற பாம்பு போல பூச்சியோ தவளையோ சாப்பிட்டு உயிர் வாழாது. இது தான் இனத்து பாம்புகளை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ற பாம்பு. இந்த பாம்போட விஷத்தை பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த யானைய அரை மணி நேரத்துல கொல்லும். இது ஒரு துளி விஷமே 20 மனிதனை கொல்லும். அதனாலதான் பாம்பினத்திலேயே மிகவும் கொடிய விஷமுள்ள பாம்புன்னு இந்த பாம்பை சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க.